Hi, welcome back to my channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு பேக்கிங் பேசிக்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். அதாவது பிகினர்ஸ் கேக் பண்ணணும்னு ஆசை இருக்கும், அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் கட்டாயம் உங்களுக்கு. நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நெக்ஸ்ட் சொல்லும்போது உங்களுக்கு கட்டாயமாக ஒரு கேக் ட்ரை பண்ணலாம். இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது, உங்களுக்கு என்னெல்லாம் ரெசிபிஸ் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்படி என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் இல்லையா அந்த பவுல், இந்த மாதிரி பவுல் வேணும். எப்படியும் ஒரு 2-3 பவுல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். இல்லை மினிமம் பவுல்ஸ் இல்லை, இதை விட ஸ்மால் சைஸ் ஒரு 2, 1 or 2 நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு தெரியும் கேக்குக்கு பேக்கிங் பவுடர் வேணும்னு, பேக் பண்ணாதவங்களுக்கும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு எக் பீட்டர் ஒன்று வேணும். சம்டைம்ஸ் நீங்கள் எதுவும் கட் பண்ணி எதுவும் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை குக்கீஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஷேப்பில் மோல்டு, இல்லை உங்களுக்கு ஏதாவது மோல்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பூரிக்கெல்லாம் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா கட்டாயம் வேணும் உங்களுக்கு கட் அண்ட் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸ், இந்த மெஷரிங் ஸ்பூன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராம்ஸ் ப்ளஸ் ML மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இதில் பார்த்தீங்களா 15 ML 15 கிராம், அதாவது 15 கிராம்ஸ்னால் 15 ML கணக்கு தான். ஸோ நம்ம வெண்ணிலா எசன்ஸில் ஏதாவது எசன்ஸ் விடுறோம் அதுக்குன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ML இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா அது நான் ஃபஸ்ட்டு காமிச்ச 15 வந்துட்டு ரொம்ப பெருசு, இது வந்துட்டு ரொம்ப ஸ்மால், 1 ML 1 ML 2.5 ML 5 ML இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் 4-5 ஸ்பூன் இதில் இருக்குது. இது எல்லா பேக்கரி ஐட்டம்ஸ் கிடைக்கிறது, அதாவது பேக் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனியாக ஷாப்ஸ் நிறைய இருக்குது, அதில் கிடைக்கும் உங்களுக்கு மெஷரிங் ஸ்பூன்ஸ். இது பார்த்தீங்கன்னா 2.5 கிராம்ஸ். இன்ன நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இதில் ஷேர் பண்ண போகிறேன்னா ஒரு வீட் கேக். வீட் பனானா கேக் தான் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ரெசிபி அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் வித்தின் 2-3 டேஸில். நீங்கள் கட்டாக ட்ரை பண்ணும், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இது 2.5 ML. அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கிங் பண்ணும்போது கட்டாயம் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக நம்ம சொல்கிற மாதிரி வரும். இது வந்து நார்மல் கப்ஸ், நார்மல் கப்ஸ்னால் மெஷரிங் கப்ஸ் தான். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கும், 50 கிராம்ஸ், 150 கிராம்ஸ், 100 கிராம்ஸ், 200 கிராம்ஸ் இந்த மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஸோ இந்த மாதிரி ஒரு கப்பும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நான் இதில் உங்களுக்கு காமிக்க விட்டுட்டேன், சீவிங் நம்ம அரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் கட்டாயமாக வேணும். ஏன்னா நம்ம பேக்கிங் பண்ணும்போது அந்த ஃப்ளோர், அதாவது நம்ம நான் கோதுமை மாவில் தான் ட்ரை பண்ணுவேன், கோதுமை மாவில் தான் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா வரும். சம் ஹைட், அதாவது நம்ம ஒரு 1/2 கையளவு ஹைட்டில் வச்சு தான் அரிக்கணும். அரித்து அந்த மாவை யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்குது. எதுக்கு அந்த ஹைட் சொல்கிறேன்னா, இவ்வளோ ஹைட்டில் வைக்கும்போது சம் ஏர் வந்து அதில் பாஸ் ஆகும், ஏர் நல்லா ஃபில்லாக இருக்கும். நம்ம பண்ணும்போதும் அவ்வளோ சாஃப்டாக வர்றதுக்கு அதுவும் ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு பட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே பட்டர் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் மெஷ் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ 2-5 கிராம்ஸ் கொடுத்துருக்கோம்னா 2-50 கிராம்ஸ் இதில் வச்சு எடுக்கும்போது தான் கரெக்டாக இருக்கும். ஃப்ரீசர்லேருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக வராது. ரூம் டெம்பரேச்சரில் கரெக்டாக, நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நான் வீட்லேயே செஞ்ச பட்டர், அதனால தான் நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் போட்டு அடைச்சி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இதை நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வெளியில் வச்சு அந்த கன்சிஸ்டன்சி காமிச்சு தரேன். நீங்கள் டிப் பண்ணால் அப்படியே போயிடும், ஜஸ்ட்டு நம்ம மாவெல்லாம் டிப் பண்ணும்போது எப்படி போகுது அதே மாதிரி போகணும். கொஞ்சம் கூட சில்னஸ் இருக்கக்கூடாது, சில்னஸ் இருந்துச்சுன்னா அதில் பட்டர் வரும், பட்டர் வர ஆரம்பிக்கும் நம்ம பீட் பண்ணும்போது. அதுக்காக தான் இது வந்து பேசிக் சொல்கிறேன். இனி நிறைய விஷயம் நான் பேசிக்ஸ் பிகினர்ஸுக்கு சொல்ல போகிறேன். ப்ளீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் கொடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் கிடைக்கும், நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ தான் போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.